ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோண்டா, எள்ளு தூத்தி படைக்க போகிறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எங்கள் அம்மாச்சி எங்கள் சித்தியுமே தூத்தி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படிலாம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த எல்லா பூரம் தூத்தணும், ஆனால் காற்றே அடிக்க மாட்டேங்குது. எப்படி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக தூத்தாத எள்ளு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு தூசியும் குப்பையுமா இருக்கா? இதை ஃபுல்லாக இப்படியே இங்கிட்டு வந்தால் இது தூத்துன எள்ளு. இந்த தூசி ஃபுல்லாக போய் கொஞ்சம் நஞ்ச பெரிய பெரிய தூசியெல்லாம் இருக்கும் அதில். அதை அப்படியே இந்த பக்கத்து பிடைப்பாங்க. பிடைச்சா நல்லா சுத்தமான எல்லாம் மாறிடும். இதுங்க காமிக்கிறேன். இப்படி பிடைக்கிறப்ப அந்த தூசி ஃபுல்லாக ஒரு பக்கத்து ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் எல்லை மட்டும் முன்னாடி அப்படியே கொட்டிடுவாங்க. கரெக்டாக சொல்கிறேண்ணா. இந்த சவுண்டை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் பிடைக்க தெரியாது, பிடைக்க கற்றுக்கிறணும். அம்மாச்சி காற்று பற்றி அடிக்குது. ஆமாம், எந்திரிங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம எந்திர சொன்னால் காற்று நின்று போயிடுது. எள்ளு வேலை ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நிறைய வண்டெல்லாம் இருக்கும். அந்த வண்டு பயங்கரமாக கடிச்சு வச்சு விட்டுரும். நல்ல சுத்தமான எண்ணெய் கண்டிப்பா. அது வந்து எண்ணெயெல்லாம் ஆட்டுவோம் அந்த எள்ளுல. கண்ணு இந்த எள்ளை வச்சு, இந்த எள்ளை வச்சு வந்து எண்ணெய் ஆட்டலாம், எள்ளுருண்டை செய்யலாம், எள்ளு மிட்டாய் செய்யலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? எல்லாம் செய்ய போறீங்க. அடுத்து எள்ளுருண்டை இடிக்கிறதுலாம், எள்ளுருண்டை இடித்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுறேன். அடுத்து எண்ணெய் ஆட்டுறது எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். காலையிலேயே இன்னைக்கு கரெக்டாக 5:30 அவங்க எள்ளு இருக்க வயலுக்கு போயிட்டாங்க. நான் சமைச்செல்லாம் வச்சுட்டு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து எள்ளு படைக்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓய், ஐஸ் படுத்துட்டால. நைட்டு தூங்குறப்ப ஒரு புள்ள மேலே ஒரு போட்டை 30 போட்டாலாம் இங்கே எடுப்பாங்கல்ல 50 ரூபாய்க்கு. நான் அங்கே வந்து போ, அப்படிலாம் இல்லை. அந்த பக்கத்து எங்கள் அம்மாச்சி தூத்துறாங்க, எங்கள் சித்தி படைக்கிறாங்க. எங்கள் அஜித்தா ஹாஸ்டல் போயிட்டால பாவம். நேற்று மோர் குழம்பு வச்சு ஓய் அவ்வளவு நெருக்கி பிடிச்சாச்சு. எங்க இருக்கு திராசலாம்? Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெண்டு நாளைக்கு அதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா எல்லாருமே ஊர்லேருந்து வர்றாங்க, ஏன்டா பால் காய்ச்சறதுக்கு. அது அந்த பால் காய்ச்சற வீடியோலாம் நான் முன்னாடியே போட்டேன். இப்போ எங்கள் அம்மா அங்கே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நைட்டு போல் எங்கள் சித்திவங்க எல்லோரும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் காமிக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, சாமி ஃபோட்டோ, பூ, பழம், தேங்காய், அந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என் தம்பி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாளும் ரொம்ப ஜாலியாக போச்சு. எங்கள் அம்மாவங்க ஃபஸ்ட் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நைட்டு போல் எங்கள் சித்திவங்க வந்தாங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பாலாம் காலையில் வந்தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வீடியோ எப்படி இல்லை, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது முன்னாடி இருக்க கண் திருஷ்டி கணபதினு சொல்லிட்டு டைல்ஸ் கடலையே கொடுத்தாங்க. அது சிக்கன் வறுவல், சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் சமைச்சாச்சு. எங்கள் அம்மா ரசத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் சித்தி, என் தங்கச்சி எல்லோரும் இப்போ ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. அம்மா கல்லில் பார்த்து தட்டு உடஞ்சி போயிடும். நீ பாருங்கள், எங்கள் கண்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால காலையிலேயே ரெண்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து சோகமாக படுத்து கிடக்கு. சித்திங்க வந்துட்டாங்களா? ஐஸ்வர்யா நல்லா இருக்கீங்களா? ஏன் மஞ்சள் நீட்டி போட்டு இல்லையா? சுவிதா இப்போதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்புறம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கண்டா. அவங்க பாய் சொல்ல சொல்கிறாங்க. அஜித்தா ஹாஸ்டலில் நல்லா இருக்காப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எங்கள் அஜி ஹாஸ்டல் போயிட்டால. இப்போ மூணு நாளாக ஹாஸ்டலில் இருந்துட்டு இன்றைக்கி தான் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால நாளைக்கு நல்லா கவனிக்கணும். கோழி வரே போச்சு. கொஞ்சமா பொருள் எல்லாத்துக்கும் போதுங்களா? அதுலயே உங்களுக்கு போட்டி வேற இருக்கா? அவ்வளவுவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.